தொடர்ந்து நீங்கள் தவம் மற்றும் தியானம் செய்வதன் காரணமாக உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை உரிய ஆரம்பிக்குது, உங்களோட பாடி வந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறது என்று பொருள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த பாடி ரிசீவ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி தெரியலன்றதுக்காக அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து நம்மால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எப்போ ஒவ்வொரு சக்கரத்திலையும் அந்த சக்தி என்பது வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறதோ அப்போது நீங்கள் இறைநிலைக்கு மாற்றப்படுகின்றீர்கள். அந்த சக்தியை வைத்து ஃபர்தராக உங்களுக்கு எப்படி பயணம் பண்ணுறது, உலகத்தினுடைய அவசியத்திற்காக அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்ற பக்குவம் எல்லாமே உங்களுக்கு லேட்டராக தான் வரும். மகாவிஷ்ணு அவங்கக்கிட்ட வந்து தீட்சை வாங்கி பயிற்சி பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் அதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த புரிதல், ஆன்மீகத்தோட தெரிதல், புரிதல், உணர்தல், இந்த மாதிரி மூணு இதில் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் கூட தான் இருந்தேன் ஆன்மீகத்தை பற்றி. அது தீட்சை வாங்கினதுக்கு முன்னாடியே வந்து வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் புரிஞ்சு இப்போ உணர்தலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது இன்னொரு பியூட்டி என்னென்னா, இவர் கொடுக்குற இந்த பரம்பொருள் யோகத்தை வந்து முழு அர்ப்பணிப்போடும் கருணையோடும் வைராக்கியத்தோடும் இதை வந்து நாங்கள் விடாமுயற்சியில் பண்ணும்போது நிம்மதின்ற அந்த ஒரு நிலை வந்து கிடைக்குது. அந்த நிலையையும் தாண்டி அந்த நிலையிலேயே தக்க வச்சுக்கிறது எப்படின்றத வந்து நமக்கு புரிய வருது. ஸோ இந்த ஒரு புரிதல் உணர்தலுக்காக தான் நான் ரொம்ப 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 ஸோ இந்த பயிற்சியை வந்து கடைப்பிடித்ததுனால என் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே வந்து மிக சிறப்பாக இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து எவ்வளோ சிறப்பாக வாழலான்னு கற்றுக் கொடுத்த குரு மகாவிஷ்ணு அவர்களுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தியானம் இல்லை தவம் செய்யும்போது பாடி ஒரு மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகுது, அப்படியே முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, அப்படியே காதை அடைச்ச மாதிரி இருக்குது. சில நேரத்தில் ரொம்ப பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடுது, அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஷேக்கில் வந்து பாடி இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் தவம் மற்றும் தியானம் செய்வதன் காரணமாக உங்கள் பாடி வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை உரிய ஆரம்பிக்குது, உங்களோட பாடி வந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறது என்று பொருள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது நல்ல விஷயந்தான், அது கெட்ட விஷயம் கிடையாது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ரா அல்லது துரியம், இந்த 7 சக்கரங்கள் இருக்கிறது. மெயினான சக்கரம், சக்கரம்னா அங்கே ஏதோ சக்கரம் இருக்குன்னு நினச்சிக்க போறீங்க, சக்கரம் கிடையாது, மெயினான இடங்கள் அதெல்லாம். ஒன்று, மேலே இருக்கக்கூடிய சக்தி கீழ் நோக்கி இறங்கினாலோ இல்லை கீழே இருக்கக்கூடிய சக்தி மேல் நோக்கி ஏறினாலோ ஒவ்வொரு சக்கரத்தையும் வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொழுந்து விட்டு எரிய வைக்க செய்யும். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு சக்கரம் நல்லா ஃபயர் ஆகும், அப்புறம் செகண்ட் சக்கரம் ஃபயர் ஆகும், அப்புறம் தேர்டு சக்கரம் ஃபயர் ஆகும், அப்புறம் ஃபோர்த்து சக்கரம் ஃபயர் ஆகும். இப்படி 7 சக்கரங்களும் கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இறை சக்தியை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள், இறைவனோடு இறைவனாக கலந்து விடுவீர்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத பேரதிசயங்களை உங்களால் நிகழ்த்த முடியும். அதுக்கெல்லாம் உண்டான ஆரம்பகட்ட பயிற்சி தான் இந்த தியான பயிற்சி, தவ பயிற்சி நாம் செய்வது. இதில் நீங்கள் மெயினாக எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும். யுவர் பாடி இஸ் ரியாக்டிங் ஃபார் தட், யுவர் பாடி இஸ் ரெஸ்பாண்டிங் ஃபார் தட். நீங்கள் அப்போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சந்தோஷப்படணும். மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலை தான் யோக நிலை, யோக நிலைக்கு அப்பாற்பட்ட நிலை தான் சித்தர்கள் நிலை, மகான்களின் நிலை, அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி நிலை. இப்போ இத்தனை நிலைகளுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் மிகவும் சாதாரணமாக நடப்பது, பயப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த பாடி ரிசீவ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி தெரியலன்றதுக்காக அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து நம்மால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது.
நம்ம பாடிக்கு தெரியல அவ்வளோதான், நம்மளுடைய அறிவுக்கு தெரியல அவ்வளோதான், மற்றபடி உள்ளுக்குள் மாற்றம் நிகழ்வது என்பது மிக 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 சாதாரணமான ஒரு விஷயம். அப்போது மேலே இருந்து காஸ்மிக் எனர்ஜி உங்களோட பாடிக்குள்ளே இறங்கும்போது ஒவ்வொரு சக்கரத்திலும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ ஒவ்வொரு சக்கரத்திலையும் அந்த சக்தி என்பது வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறதோ அப்போது நீங்கள் இறைநிலைக்கு மாற்றப்படுகின்றீர்கள். ஸோ சில நேரத்தில் ரொம்ப ஷேக் இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப சுகமாக இருக்கும், சில நேரத்தில் எதுவும் பேசாமையே அப்படியே உட்காண்ட்ருக்கணும்னு தோணும், சில நேரத்தில் காது அடைச்ச மாதிரி இருக்கும் பேசாமல் படுத்துக்கணும்னு தோணும், சில நேரத்தில் அப்படியே தலை கிருகிருகிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அப்படியே போதை நிலைக்கு உங்களை கொண்டு போகும். இது எல்லாமே மேலேருந்து ரிசீவ் பண்ண அந்த எனர்ஜி செய்யக்கூடிய வேலைகள் தான். அது ஒருபோதும் உங்களுக்கு தீங்கு செய்யாது, பயப்பட தேவையில்லை. ஸோ ரெகுலராக பயிற்சி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சக்தியை வைத்து ஃபர்தராக உங்களுக்கு எப்படி பயணம் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட எப்படி அதை பயன்படுத்துறது, நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது, எப்படி இந்த உலகத்திற்கு பாதுகாப்பாக உலகத்தினுடைய அவசியத்திற்காக அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்ற பக்குவம் எல்லாமே உங்களுக்கு லேட்டராக தான் வரும். ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்குண்டான அடிப்படை என்பது இந்த பாடி ஷேக்கு, இப்போ நான் சொன்ன மற்ற விஷயமான உடல் விஷயங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். அதற்கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். சூடேறும்போது நியூட்ரலைஸ் பண்ணுங்கள். நியூட்ரலைஸ் பண்ணுறது யோக தவத்தில் மிக 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 முக்கியம். இல்லைனா அதிக உஷ்ணம் எழும்போது உடம்பில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு வீடியோ வரும், பாடி ஹீட்டை பற்றி நான் பேசியிருக்கிறது. அதை பார்த்து ஹீட் ஏறும்போது நியூட்ரலைஸ் பண்ணிக்கங்க. சக்தி கிடைக்கும்போது அதை உங்களால் எளிமையாக பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.